விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சூரியனுடைய யூடியூப் தளத்துல பிகில் ரிவ்யூ உங்களுக்காக, முதல் ஷோ அப்படின்னு சொல்ல முடியாது, இரண்டாவது மூன்றாவது ஷோ தான் நான் நினைக்கிறேன். அதிகாலை ஷோ வந்து இன்றைய நாளில் இல்லை அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 6:15 ஷோ பார்த்தாச்சு, பார்த்துட்டு உங்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ. ஓகே, பிகில் திரைப்படம் ஏற்கனவே தீபாவளிக்கு வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டு தீபாவளிக்கு வந்து இந்த திரைப்படம் வெளியாகி இருக்கு. இன்றைய நாளில் வெளியாகி உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் முதல் காட்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அதில் எந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. படத்தில் ஏற்கனவே நாங்கள் அறிஞ்ச விஷயங்கள் சில இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் படத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு 70% நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த படத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்றத இதில் இருக்க முக்கியமான விஷயம். விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒவ்வொருவர் வந்து விரும்புகிற அந்த கரெக்டர் இந்த படத்தில் இருக்கும். அதாவது தளபதியை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் எப்படிலாம் பார்த்தோம், பகவதில் எப்படி பார்த்தோம், கில்லியில் எப்படி பார்த்தோம், இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தளபதி விஜயை நீங்கள் வந்து பிகிலாக மைக்கிளாக பார்க்கலாம். இதில் அதில் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். அதோடு இன்னொரு கரெக்டர் இருக்குது படத்தில், அவருடைய அப்பா ராயப்பா. இவருடைய கரெக்டரில் ஒரு சில ஆர்டிஃபிஷியல், அதாவது இயற்கை தன்மை, அதை நேச்சுரல் இல்லையோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து கிடையாது, ஆனால் பார்க்கும்போது, படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். அது வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்திருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டு கரெக்டருக்கும் இடையிலான அந்த 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 தொடர்பு வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த இடத்துல அட்லீஸ்ட் கொஞ்சம் தவற விட்டுட்டாரோ அப்படின் மாதிரி தோணுது. கதையில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, கதை ஒரு பலமான கதை தான். இந்த கதையை கொண்டு போன விதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முற்றுமுழுதாக வந்து ஃபுட்பாலோட சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அதாவது முக்கியமாக பெண்களுடைய ஒரு அணி, இந்த அணி வந்து வெல்லணும், அது தமிழ்நாட்டு அணி வெல்லணும் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய முயற்சியில் யாரெல்லாம் இறங்கியிருப்பாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த படம் இருக்கும். மிகப்பெரிய ஒரு 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 ஆர்வமாக கூட இந்த படம் இருக்கும். அதோடு இந்த ஃபுட்பாலில் விளையாடுறவங்க, இது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த படத்தில், இந்த படத்தை பார்க்கும் போது ஏதோ ஒரு உத்வேகம், ஏதோ ஒரு உணர்ச்சி, ஏதோ ஒரு வேகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஓகே, படத்தில் இருக்குது. படத்தில் வந்து இசை, இசைப்பியல் ஏஆர் ரகுமான் அவருடைய இசை வந்து நாங்கள் வந்து பெரிய அளவாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படத்தில் இந்த படத்துக்கு எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எந்தெந்த மாதிரிலாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. படத்திலோட பாடல்கள் ஏற்கனவே ஹிட் ஆகிருக்கு. இந்த மாதிரி படம் போயிட்டுருக்கும்போது ஆரம்ப, அதாவது முதல் இன்டர்வலுக்கு முதல் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக படம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேகத்தை ஆரம்பத்தில் கொடுக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு மாதிரி தோணுது. ஆரம்பத்தில் வந்து பிகிலுடைய என்ட்ரியாக இருக்கலாம், மைக்கேல் பிகில் இரண்டு பேருமே உண்டு தான், இரண்டு பேருடைய என்ட்ரியாக இருக்கலாம், இரண்டுமே கொஞ்சம் பரபரப்பாக இருந்தாலும் அதுக்கு போக கொஞ்சம் காட்சிகள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரியே இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறமா வர காட்சிகளை பொறுத்தவரையில் கொஞ்சம் வேகமாக இருக்குது. இன்டர்வலுக்கு முதல்ல இருக்கிற ஒரு ஒரு மேட்ச் இருக்குது, அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இருந்த தோணுச்சு. அதை பிகில் விளையாடுற மேட்சஸ் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ரியல் ஃபுட்பால் பார்க்குறவங்க, உண்மையிலேயே ஃபுட்பால் மேட்சஸ் பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். இது வந்து ஓரளவுக்கு ஓகே, படத்துக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்திருந்தால் இன்னும் பெரிய அளவில் ரசிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்படி போகும்போது படத்தில் யோகி பாபுவாக இருக்கலாம், நயன்தாராவாக இருக்கலாம், கதிராக இருக்கலாம், இவங்கெல்லாம் அவங்க அவங்களோட பாத்திரத்தை சரியாக செஞ்சுருக்காங்க. யோகி பாபு எங்கெங்கெல்லாம் தோன்றாரு அங்கெல்லாம் மிகப்பெரிய கரகோஷங்கள் வருது தியேட்டரில். அவருக்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு இருக்குது. சில இடங்களா ரசிகருடைய கரகோஷத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கூட புரியாமல் அந்த அளவில் பெரிய அளவான கரகோஷங்கள் இருக்குது. விவேக் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வராரு. அவருடைய கதாபாத்திரமும் மிக அழகாக பொருந்திருக்கு. பழைய விவேகம் இந்த படத்தில் பார்க்கலாம். அவருடைய அந்த டைமிங் ஜோக்காக இருக்கலாம், அவருடைய அந்த ஆக்ஷனாக இருக்கலாம், எல்லாமே அழகாக பொருந்திருக்கு படத்தில். அதோடு மட்டுமல்லாமல் வில்லனாக நடிச்சிருக்கிற இரண்டு பேரும் வந்து இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வில்லத்தனம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சஸ்பென்ஸை வந்து வச்சிருக்குமோ அப்படின் மாதிரி தோணுச்சு. சில இடங்களில் படத்தில் இருக்கிற இந்த மாதிரியான மிஸ்டேக் தான் படத்தில் இருக்கோலையே, படம் வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் இன்டர்வலுக்கு பிறகு கொஞ்சம் வேகமாக இருக்குது படம். இந்த படத்தில் இருக்கிற கதை ஒரு ஃபுட்பால் டீமை உருவாக்கி அந்த ஃபுட்பால் டீமை வெளில வச்சு மக்களுக்கு, இந்த விளையாடுறவங்களுக்கும், இந்த விளையாட்டுக்குள்ள இருக்க அரசியலையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதனால தான் வந்து நிறைய திறமைகள் வந்து இல்லாமல் போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் அடுத்தடுத்து வரப்போகிற தலைமுறைக்கு வந்து இந்த ஃபுட்பால் மட்டுமில்லை விளையாட்டே ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். கொஞ்சம் வசதியானவங்களுக்கு நிறைய வழி இருக்குது, ஒரு அளவான பின்தங்கி இருக்கவங்களுக்கு இந்த விளையாட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க முன்னுக்கு வரத்துக்கு அப்படின்ற மாதிரியான மிக பலமான சில கருத்துக்கள் வந்து படத்தில் இருக்குது. அதோடய பாடல்கள் வந்து ஓகே, அதோட மாதிரி பாடல் பெரிய லெவலில் இல்லைன்னாங்க. அந்த படத்தில் ஒரு சில காட்சிகளை வந்து போகுது, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது.
முற்றுமுழுதாக பார்க்க போனால் இது ஒரு தளபதி படம் தான். இந்த படம் வந்து இன்னும் சுருக்கமாக, அதாவது இன்னும் கொஞ்சம் படத்தினுடைய நேரம் குறைவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக படம் இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. அதோடு மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு சில இடங்களில் சில சில மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காட்சிகளை நாங்களே ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ஃபைனலில் வந்து ஃபெனால்ட்டியில் அந்த கோல் கடைசி கோல் அடிக்கிற அந்த விஷயம் வரைக்கும் அவங்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்குமோ அப்படின்னு மாதிரி நான் எங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அதே மாதிரி அந்த படத்தில் அந்த காட்சி இருக்குது, இது பிகில் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் ஊகிக்கிற சில விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகான படம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, எது எப்படி இருந்தாலும் இது முற்றுமுழுதாக தளபதி படம், தீபாவளி தளபதி தீபாவளி தான், அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. படத்தை பாருங்கள், நீங்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முற்றுமுழுதாக இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான படம், ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு நினைச்சிக்கணும்னா அரசியல் இருக்குது. ஆனால் இதிலிருந்து நீங்கள் அங்கே நிறைய அரசியல் இருக்குது, இந்த சமூகத்தில் இந்த விளையாட்டுக்குள்ளே இந்த எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான சின்ன சின்ன அரசியல் இருக்குது, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் வந்து விஜய் தளபதி பேசுகிற ஒரு சில விஷயங்கள் நான் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அப்படின்ற பிக்பாஸுடைய அந்த டைட்டில் வசனத்தை ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் வந்து சிரிக்க வைக்குது, சில விஷயங்களை ஆச்சரியமாக பார்க்க வைக்குது, அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு மசாலா திரைப்படம், ஒரு என்டர்டைன்மெண்டான திரைப்படம், ஒரு கமர்ஷியல் திரைப்படம், ஒரு தளபதி திரைப்படம், அவ்வளோதான் இந்த படத்தில் இருக்க விஷயமே. கண்டிப்பாக பார்க்கலாம், பாருங்கள். அடுத்த வீடியோவிலையும் இன்னும் நிறைய அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.